பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருந்துருப்பாங்க. இப்போ அதுக்கு ஆன்சர் எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இது ஃபஸ்ட்டு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. படத்தில் எத்தனை முக்கோணங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாட்டமில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே நம்பர் போட்டுவாங்க. 1, 2, 3. இப்போ இதில் இந்த படத்திற்கு எத்தனை படங்கள் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இதை ஆட் பண்ணால் மட்டும் போதும். 1, 2 + 3. இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 6. அப்போ இந்த முக்கோணத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா, 6 முக்கோணங்கள் உள்ளனன்னு நீங்கள் சொல்லலாம். இதே ரெண்டாவது கொஸ்டின், இதிலே எத்தனை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த முக்கோணத்தில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 முக்கோணம் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளனான்னு கேட்டாலும் நீங்கள் அந்த 6 வர கூட்டினாலே போதும். 1, 2, 3, 4, 5, 6. இதை கூட்டினாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், 1, 2, 3, 3, 3, 6, 4, 10, 15, 6, 21 முக்கோணங்கள் உள்ளனன்னு ஆன்சர் இருக்கும். வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி முக்கோணங்கள் கேட்டு படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் பாட்டமில் 1, 2, 3 போடுங்க. அதை ஆட் பண்ணாலே போதுமானது. இப்போ மூணாவது சம் பாருங்கள். மூணாவது சம் இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதில் 2 முக்கோணம் போட்டுக்கிட்டாங்க. இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே பாட்டமில் நீங்கள் போடுங்கள், 1, 2, 3. மறுபடியும் மேலே நீங்கள் அதே பாட்டமில் நீங்கள் நம்பர் போடணும். அதுக்கு மறுபடியும் என்ன செய்யணும்னா, 1, 2 தான் ஸ்டார்ட் பண்ணணும், 4, 5 போட்டுறக்கூடாது. இப்போ கீழே என்ன உங்களுக்கு 1, 2, 3, மேலே என்ன 1 + 2. இதெல்லாம் ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், 1, 2 கூட்டினா 3, 3, 6, 1, 7, 2, 9. அப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா, 9 ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதிலே 4 டைப், இன்னும் இதிலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுக்குறாங்கன்னு வைங்க, இதில் வேறு எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். இப்போ இதில் படத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இதில் மேலே இங்கிட்டு 1 முக்கோணம் கொடுக்குறாங்க, இங்கிட்டு 1 முக்கோணம் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இப்போ படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளனன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. 1, 2, 3, 4. கீழே வந்து 4 பாட்டம் இருக்குது. மேலே பாருங்கள், 1, 2, 3 இருக்குது. அதுக்கு மேலே எத்தனை இருக்குது பாருங்கள், 1, 2, 3 இருக்குது. அப்போ நம்ம என்னென்ன கூட்டணும், 1, 2, 3, 4 ஒரு டைம் ப்ளஸ்ஸு 1, 2, 3 ஒரு டைம் ப்ளஸ்ஸு 1, 2, 3 ஒரு டைம். இப்போ இதை கூட்டினா எவ்வளோ வருது, 1, 2, 3, 3, 6, 4, 10. அடுத்து எத்தனை வருது, 6, 6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுங்க, 12, 10, 22. அப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா, 22 முக்கோணங்கள் உள்ளனன்னு கேட்குறாங்க. மறுபடியும் கொஷின் பாருங்கள், டைப் பாருங்கள். நீங்கள் பாட்டமில் மட்டும் நம்பர் போட்டால் போதும், 1, 2, 3. பாட்டம் ஆட் பண்ணால் 6 வருது. எத்தனை போட்டாலும் நீங்கள் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. மேலே ஒரு கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா கீழே இருக்கிற பாட்டம் தனியாக, மேலே இருக்கிற பாட்டமில் 1, 2 ஸ்டார்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். மேலமில் எத்தனை பாட்டமில் அவங்க கோடு போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் மறுபடியும் 1, 2, 3, 1, 2, 3 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதுமானது. இவ்வளோ தான் இந்த டைப்பில் இருக்கிற மாடலில் இருக்கிற கொஷின். இப்போ நான் 5வது கொஷின் போட போகிறேன், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கொஷின் பாருங்கள். படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்துருக்கான். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.